மிரட்டக்கூடியவர்கள், மகத்தான பல சக்திகளை பெற்றவர்கள். அதாவது ஓடிக்கிட்டே இருக்கணும் வெற்றி பெறுவது வரைக்கும். சில பேர் அப்படிதான், ஆனா வெற்றி பெற்று ஓடிக்கிட்டே இருப்பாங்க வெற்றியை நிரந்தரப்படுத்துறதுக்கு. அதுதான் மீன ராசி. இப்போ இந்த ஏசி இருக்கு, இப்ப ஏசியை வந்து போட்டுட்டு உட்கார்ந்துருந்தா ஒரு சிறப்பு, இப்ப ஏசி போடாம உட்கார்ந்துருந்தா அது ஒரு வெறுப்பு. அப்போ ஏசி இருந்தும் ஏசி இல்லாம இருக்கணும், எனக்கு எப்படி கூலிங் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட கூலிங்கை தப்ப வெப்பநிலைகளை உடம்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும் நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். அப்ப அந்த வெப்பநிலைகளை கூட தனக்கு தக்க நிலையில கொண்டு வந்துக்கணும். ஆனா மற்றவங்கள்ட்ட பாருங்க, அதை காட்டுற விதம் ரொம்ப அற்புதமா காட்டுவீங்க. நீங்க ஒரு சமையல் முடிவு பண்றீங்களா, அது நீங்க தான். சாப்பாடு முடிவு பண்றீங்களா, அது நீங்க தான். ஆனா அதை காட்டுற விதம் தான் உங்களுடைய பெரிய பலம். இதை இன்னிலிருந்து கேப்சர் பண்ணுங்க. உங்க ஆளு மனசுல வரக்கூடிய சிந்தனைகளை எல்லாத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியும். மிகப்பெரிய தொழிலதிபராக, மிகப்பெரிய அதிகாரியாக வரக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். ஆனா மீனராசிக்காரர்கள் அரசியல் செட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அரசியல்ல நீங்க பெரிய பலமாக வரணும்னு கேட்டா நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா ஒன்ஸ் அரசியல் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இன்னொரு தடவை கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் பல ஆண்டுகள் ஆகும். அதுக்கு ஒரே ஒரு வழி, உங்களுக்கு சூரியன் சாதகமா இருக்கணும், சுக்கிரன் சாதகமா இருக்கணும், குரு சாதகமா இருக்கணும், புதன் சாதகமா இருக்கணும், இதை விட சனி சாதகமா இருக்கணும். அஞ்சு கிரகம் சாதகமா இருந்தா மட்டும்தான் மீனத்துக்கு அரசியல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சுக்கிரன் சாதகமா இருந்து சூரியன் சாதகமா இருந்தாருன்னா மீனராசிக்காருக்கு கலைத்துறை சாதகமா இருக்கும். நல்ல நடிகரா திரையுலகத்துல பிரபலமா வருவீங்க, நல்ல நடிகையா வருவீங்க. அதே நிர்வாகத்திற்கு சிறந்த தலைவனாக நீங்க வரணும்னா குரு சாதகமா இருக்கணும், சுக்கிரன் சாதகமா இருக்கணும், பணப்பற்றாக்குறை நீங்கும். ஆனா இது எல்லாத்தையும் முத்து முத்தா வச்சது மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் சர்வ காலமும் ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மீன ராசி. சர்வ காலமும் ஒரு கோர்ட்டு விஷயத்துல ஜெயிப்பீங்க, அடுத்த கோர்ட்டு விஷயம் நிற்கும், அடுத்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு. ஒரு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவீங்க, அடுத்த பூமி பிரச்சனை ரெடியா நிற்கும். ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கும், ப்ரமோஷன் போய் உட்காந்துருப்பீங்க, ஆனா போன இடம் பிடிக்காது. ஐயோ எப்ப நான் ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டேன், இந்த இடத்துல என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கப்பா, ஆனா எனக்கு ப்ரொமோஷன் மட்டும்தான் வேணும், டிரான்ஸ்பர் வேணாம், அப்புறமா தான் இப்ப திருப்பி, அப்புறம் திருப்பி அந்த டிரான்ஸ்பருக்காக வெயிட்டிங். கடவுள் கொடுக்கற மாதிரி கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டே இருப்பார். அப்போ நம்மளுடைய இடத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப ரேரா போயிட்டே இருக்கும், ஆனா கிட்ட கொடுக்கற மாதிரி கொடுப்பார் கடவுள். எங்க போனாலும் முதல் மரியாதை கிடைக்கும், எங்க போனாலும் மீனராசிக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த இடத்துல நிக்காதீங்க, நடந்து வந்துருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அது உறவுக்காரங்க வீடா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க வீடா இருக்கட்டும், பெரிய அதிகாரத்துல நீங்க இருக்கலாம், கலைத்துறையில இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு மீனராசிக்காக அந்த இடத்துல இருக்காதிங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க, அதுக்கு மேல இருந்தீங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு நீங்க அடிமையா போகணும், இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு வாக்குவாதம் வந்துடும், வெறுப்போடு வெளியில வர மாதிரி இருக்கும். இன்னொன்னு, ஈஸியா தலையில உங்க மேல நிறைய விஷயத்த சுமத்திடுவாங்க. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க, 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா, நீங்க 10 நிமிஷத்துல கதையை லைட்டா கொஞ்சம் அலம்பு விட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள்ட்ட பணமே இல்லைனாலும் பணம் இருக்கிற மாதிரி காட்டுனீங்கன்னா அப்புறம் 10,000 ரூபாய் அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். கொடுக்க முடியாம நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். அப்புறம் உங்களை பத்தி நீங்க அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு பண்ணதெல்லாம் தப்பு தப்பா எடுத்து விடுவாங்க. எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். அப்ப என்ன பண்ணலாம், மீனராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு, உங்க வீட்டுல மட்டும்தான் நீங்க ரொம்ப நாளே இருக்கலாம், நீங்க எங்கேயாவது இடத்துக்கு போனா 10 நிமிஷத்துல வந்துடணும். இப்ப சொந்தக்காரங்களுக்கு போனா ஒருவேளை சாப்பாடோட வந்துடணும். என்னங்க இப்படிலாம்? ஆமா சார், ஒரு கல்யாணத்துக்கு போனார் ஒருத்தர், நான் சொன்னேன் அண்ணே பார்த்து போங்க, எனக்கு அந்த நெருக்கம் என் தங்கச்சி எப்படி தெரியுமா பழக்கம் அப்படின்னாரு. உறவுகள் முதல்ல பிரியறதே மீனராசிக்கு தான் பிரியும். என்னைக்கு எப்படி தெரியுமா தங்கச்சி பழக்கம்னாரு, சண்டையை போட்டுட்டு தான் கல்யாணத்துல மானம் மரியாதை போய் வந்தார். அது அது ஒண்ணு.
அதே இன்னொரு நபருக்கு நான் ஒரு பிளான் சொன்னேன், தங்கச்சி விட்டு அக்கா விட்டு கல்யாணத்துக்கு போனா அந்த ஊர்ல போயிட்டு ரூம் எடுத்து தங்கிடு, கல்யாண நேரத்துக்கு போயில முத நாள் போ நல்ல வந்து அது பேருனது முதல்ல வந்து மேடையில நிக்கிறத விட சப்ளைல நெல் நாலு பேர் வரவங்களுக்கு சாப்பாடு போடும், சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, சந்தனம் கொடுங்க, மேடையில நிக்க வேண்டாம். அந்த உறவு இன்னைக்கு நல்லா இருக்கு. ஏன்னா மீனராசிக்காரர்கள் அது மாதிரி உழைக்கக்கூடிய இடத்துலதான் மத்தவங்க எதிர்பார்க்கிறாங்க. உழைப்பு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அசந்து பேசலாம்னா அந்த பேச்சு வாக்குவாதமா போயிடும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அபராதம் விதிக்கிற மாதிரி போயிடும். இந்த பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் ஹெல்மெட்டு போடாம போய் அபராதம் விதிப்பாங்க. சில பேர் மீனராசிக்காரங்க பார்த்துருக்கீங்கன்னா அதிகமாக அபராதங்கள் அடிக்கடி விதிக்கிற மாதிரி இருக்கும். அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டிய அவசியமே மீனராசிக்கு தான் அடிக்கடி வரும். இப்போ பார்க்கிங் இவன் பண்ணுற இடத்துல நோ பார்க்கிங் இருக்கும், அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, போட்டு போயிருக்கோம் பார்க்கிங்கில், அப்புறம் அப்புறம் ஒன்று பயன் பெற்ற மாதிரி ஆகிடும். கேட்ட மீனராசி நிறைய பார்க்கிங் பிரச்சனை டிராவல் ப்ராப்ளம் எல்லாம் மீனராசி அடிக்கடி சந்திக்கும். மன நிம்மதியே இருக்கணும்னு நினைக்கவே முடியாது, எங்கேயோ கணக்கு இங்கே இருந்தால் அந்த பிரச்சனை உருவாதுன்னே தெரியாது, அது நம்மளை தேடி வந்து உட்காந்து கொஞ்சம் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடும். அதுக்குதான் நான் சொன்னேன், சுக்கிரன் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். 5 பிளானட் நல்லா இருந்ததா குரு சூரியன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஹை அத்தாரிட்டி பீப்புள, பெரிய விஐபியா இருப்பாங்க, அவங்கெல்லாம் பெரிய கூட்டி சொன்னா வர முடியும், இல்லைன்னா வர பணத்தை தக்க வச்சுக்க முடியும், நமக்கு கிடைச்ச பதவியை தக்க வச்சுக்க முடியும். இதுல எங்க மிஸ்டேக் ஆகும், அட்லீஸ்ட் 3 கிரகமாக சாதகமா இருக்கும். அப்ப ஜாதகத்துல வந்து இந்த கிரகங்கள் பாதக நிலையில போனதுன்னா நம்ம டெய்லி ஃபைன் கட்டுற மாதிரியும் இன்னொருத்தவங்களுக்கு உழைச்சு கொட்டுற மாதிரியும் நம்ம ஏதாவது பேசுனா கூட அவங்க திட்டிடுவாங்களோன்னு கம்மியா பேச வேண்டிய இடத்துலயும் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா உறவுகளால் பணத்தை இழக்க வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஏற்படும். அது மாதிரி ஒரு விஐபி ஆகணுங்கிற ஆசை அதிகமா இருக்கும் மீனராசிக்கு, அதாவது தன் தரம் உயரணும், நம்மளை யாருக்கு இறக்கிட கூடாதுன்னு. அது மாதிரி தயவு செய்து பணத்தை கட்டி ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க மீனராசிக்கு, அது ஆபத்து. பணம் கட்டி வாங்கக்கூடாது. ஒரு வேலைக்கு போறேன் பணம் கட்டுறாங்க, வேலை கிடைக்கணும்னு பணம் கட்டுறாங்க, நிறைய ஏமாற்றம் வந்துடும். அது மாதிரி வந்து பணம் அரசாங்கம் இது மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மீனராசி. இழந்தா இழந்ததுதான், திருப்பி கிடைக்காது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இழுபடியா தான் இருக்கும். அதே சனி உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் சீக்கிரம் முடியும். சனி எப்ப சாதகமா வராதோ அப்ப கோர்ட்டு கேஸ் சீக்கிரம் முடியும். மீனராசிக்காரர்களுக்கு உள்வியாதிகள் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கான இடத்த நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். நீங்க யார், மிகப்பெரிய தொழிலதிபர்கள். நீங்க யார், நல்ல அதிகாரிகள். இந்த இடத்துல நீங்க 2 பாயிண்ட்ல வந்துருவீங்க. அரசியல் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். ஜாதகம் நல்லா கிரகங்கள் நல்லா இருந்தா மட்டும் அரசியல்ல பணத்தை போடுங்க, அரசியல்ல பதவிக்காக யோசிங்க, இல்லைன்னா முதல்ல கொடுக்கற மாதிரி கொடுத்து ஆண்டவர் எடுத்துட்டு போடுவோம். எதுல போட்டீங்களோ அதுல மைனஸ் ஆயிடும். உங்களுக்கு பணம் எந்த விதத்துல வந்ததோ அந்த இடத்துல பணம் போயிடும். இதுதான் உங்களோட ஜாதகம், ரொம்ப தெளிவா இருக்கு. கட்டிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இறங்கினீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஆனா ஆண்டவன் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தனோ செட்டில்மெண்ட் கொடுத்துருவான், அதை கரெக்டா பயன்படுத்திட்டு அப்பா போதும் நான் இதுலயே கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொல்லணும். சரி, இந்த செட்டில்மெண்ட் தான் கிடைச்சிருச்சேன், நம்ம இன்னொரு இடத்துக்கு ஆசைப்படுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறது போயிடும். புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர், அங்க பிரகதாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் பேர், முடிஞ்சா அந்த அம்பாளை போய் வழிபாடு பண்ணு. பிரகதாம்பாள் புதுக்கோட்டையில கண்டிப்பா சொல்ற மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வருவீங்க. பிரகதாம்பாளுங்கிற அம்பாளை புதுக்கோட்டையில போய் வழிபாடு பண்ணுங்க, பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வாழ்க்கையில் முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க, பௌர்ணமியில வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு. உங்களுக்கான வியூ கண்டிப்பா அமையும், உங்களுக்கான இடம் தெரிய வரும். நீங்க உலகத்துல அந்தஸ்தோட வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், உறவுகளுக்கு முன்னாடி அந்தஸ்தோட வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், கடவுளுடைய கிருபையில கடவுளுடைய ஆசீர்வாதத்துல உங்க பிள்ளைங்க நீங்க கண்டிப்பா அந்தஸ்தோட இருப்பீங்க. இதுதான் 100% உண்மை. ஆனா அந்த அந்தஸ்தை நீங்க பெறுவதற்கும் அதை கண்டிப்பா நடைமுறைப்படுத்தி அதை வந்து கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அதுக்கு முதல் விஷயம், உங்க ரகசியங்களை வெளியிலேயே சொல்லக்கூடாது.
இருக்கிற இடத்த அழைச்சிட்டு புது இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இருக்கிற இடத்துலயே புது இடத்துக்கு ஐடியா பண்ணுங்க. கடவுள் உங்க பின்னாடியே இருப்பார். திருச்செந்தூர் முருகன் அதிகமா வழிபாடு பண்ணுங்க. புதுக்கோட்டை பிரகதாம்பாலை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். மீனராசிக்கு எந்த விதமான கெடுதலும் வராது. உங்களுக்கான ஸ்கெட்ச் உங்க மூளை தான். இந்த மூளை பணத்தின் மூலமா உங்களை எதையும் சாதிக்க வைக்கும். உங்க உறவுகளுக்கு முன்னாடி நீங்க வசந்து இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்லதையும் நடக்கும்.